செல்வி சிவமுருகில பாக்க போறதே பாம்பே அல்வாதான். சோழ மாவுருக்குல காண்பு விடுறது, அதுலதான் செய்ய போறோம். சரி செஞ்சுக்கலாமா? செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப்பு சோழ மாவு எடுத்து வச்சிருக்கேன், அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊத்தி கலக்கிக்கணும். தண்ணி ஊத்திப்போம். ரெண்டு கப்பு தண்ணி ஊத்தியாச்சு. இந்த முட்டை அடிக்கிறதால நல்லா கலக்கி விட்டுணும். கட்டி இல்லாத ஒரு கப்பு சோழ மாவு எடுத்து வச்சிருந்தா அதுக்கு ஒரு கப்பு சீனி பாவு காய்ச்சிப்போம். சீனிக்கரைய ஒரு கால் கப்பு தண்ணி ஊத்திப்போம். ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு பாவை காய்ச்சிப்போம். ஒரு கம்பி பதம் வரட்டும். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. கரைச்சி வச்ச மாவு ஊற்றிப்போம். கரைச்சி வச்ச சோழ மாவு ஊற்றிப்போம். கொஞ்சம் போது மிட்டாய் போட்டு போட்டுப்போம். இப்போ கை விடாத ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டு இருக்கு, நல்லா திக்கானோன்னு நெய் ஊற்றி கிளறணும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அது எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலரணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுருக்கோம். நெய் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நெய் ஊத்தி கலரணும். ஒரு பத்து முந்திரி எடுத்து வச்சிருக்கேன், நெய் ஊத்தி வறுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கணும். ஒரு பத்து முந்திரி எடுத்து வச்சிருக்கேன், போட்டுக்கணும். செவரை வறுத்துக்கணும். முந்திரியை வறுத்தாச்சு, தனியா எடுத்து வச்சுக்கணும். இப்படியே இருக்கட்டும். வறுத்து வச்சு முந்திரியே போட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கணும். பாம்பி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுக்கோ. தட்டில் நெய் தடவி வச்சிருக்கேன், தட்டில் போட்டு சமப்படுத்திப்போம். நல்லா மட்டமாக தட்டி விட்டுக்கோ. இப்போ மட்டமாக மட்டப்படுத்திப்போம். ஆறணுன்னு கட் பண்ணிப்போம். ஆறிடுச்சு, இப்போ கட் பண்ணிப்போம். சூப்பரா சாப்பிட்டா நிறைய இருக்கு. நல்லா துண்டு துண்டா எடுத்து வச்சுப்போம். சூப்பரான பாம்பே அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.